வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் 912 வெளிநாட்டவர்கள் அகதிகளாக தங்கியிருப்பதாக குடிவரவு திணைக்களம் அறிக்கை. இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யுமாறு துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால சில்வா கோரிக்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு அரசாங்கம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகிப்பதாக குற்றச்சாட்டு. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகேவுக்கு பதவி நீடிப்பு. விளக்கு முறைகளில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை வைத்தியசாலையில் அனுமதி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் 912 வெளிநாட்டவர்கள் பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் அகதிகளாக தங்கியிருப்பதாக கொடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் 2021 ஆண்டுக்கான அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் பாகிஸ்தான் பிரஜைகள் என்பதோடு 703 பாகிஸ்தான் பிரஜைகள் இலங்கையில் தங்கியிருக்கின்றனர். இவர்களை தவிர ஆப்கானிஸ்தானை சேர்ந்து 113 பேர், 24 ஈரானியர், 6 பாலஸ்தீன பிரஜைகள், 4 சூடானியர்கள், 15 ஏமன் பிரஜைகள், 35 மியான்மர் பிரஜைகள், எரித்ரியா மற்றும் சோமாலிய நாடுகளைச் சேர்ந்து தலா ஒருவர் என மொத்தமாக 912 வெளிநாட்டவர்கள் இலங்கையில் அகதிகளாக தங்கியிருக்கின்றனர். இவர்களில் ஐக்கிய நாடுகளின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் கண்காணிப்பின் கீழ் இவ்வாறு இலங்கையில் தங்கியுள்ளார்கள் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்யுமாறு துறைமுகங்கள், கப்பல் மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமால் ஸ்ரீபால சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். கப்பல் கூட்டு தாமனத்திடம் 2 கப்பல்கள் மாத்திரமே இருப்பதாகவும் இலங்கையில் கப்பல்களுக்கு உரிமையாளர்களாக மாறி பங்களிப்பு செய்யுமாறு வெளிநாடுகளில் வாழும் செல்வந்த இலங்கையர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இது ஒரு சிறந்த முதலீடு. இலங்கை கப்பல் கூட்டு தாமதத்திடம் 2 கப்பல்கள் மாத்திரமே இருப்பதோடு மேலும் கப்பல்களை கொள்வனவு செய்ய இலங்கையிடம் பணமில்லை. இலங்கையில் பல்வேறு தொழில்களுக்கு உரிமையாளர்கள் இருக்கின்ற போதிலும் கப்பல் உரிமையாளர்கள் இல்லை. வெளிநாட்டு வங்கிகளில் பெரும் தொகை பணத்தை வைப்பு செய்துள்ள இலங்கையர்களுக்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம். கப்பல் மாத்திரமல்ல, ஏனைய நீர்வழி போக்குவரத்து சாதனங்களை கொள்வனவு செய்து இலங்கையில் நீர்வழி போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த முடியும். இப்படியான நடவடிக்கைகளுக்கு நாட்டின் மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுமாறு அரசாங்கம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கடும் அழுத்தம் பிரயோகிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் நாலக்க கொடகேவா இவ்வாறு குற்றம் சுமத்தியதுடன் தற்போதைய நிலைமைக்கு அமைய தேர்தலை பிற்போட முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நடைமுறை சட்டத்திற்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த வேண்டும் எனவும், தேர்தலை பிற்போட வேண்டுமாயின் நாடாளுமன்றத்தின் ஊடாக நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அரசாங்கத்திற்கு அறிவித்துள்ளதாகவும் அறிய முடிகிறது என்றார். அதே நேரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேர்தலை பிற்போடு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் செல்ல முடியாத நிலைமை உள்ளது. தேர்தல் விடயத்தில் நாட்டு மக்களின் அபிலாசைகளுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும் எனவும் நாலக கொடிகைவா மேலும் தெரிவித்துள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் வசந்த முதலிகை இன்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வசந்த முதலிகை கடந்த ஆகஸ்ட் 19 போலீசாரால் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் 90 தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்தும் வசந்த முதலிகேவை எதிர்வரும் ஜனவரி 17 வரை விளக்கமறியில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் இன்றைய தினம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகளின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளியில் உள்ள இலங்கை தமிழ் அகதிகளுக்கான சிறப்பு முகாமில் இருந்து கைது செய்யப்பட்ட 9 இலங்கையர்களில் 7 பேருக்கு ஏற்கனவே இன்டர்போலின் சிவப்பு அறிவித்தல் அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளனர். இந்த 9 இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளியான செய்திகள் உண்மையிருந்தாலும் கைது செய்யப்பட்டமை தொடர்பாக இலங்கை போலீசாருக்கு இதுவரை இந்திய அதிகாரிகளால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டவர்களில் குணசேகரன் மற்றும் புஷ்பராஜா என்பவர்கள் பாகிஸ்தானை தளமாக கொண்டு சட்டவிரோத பொருள் மற்றும் ஆயுத விநியோகத்தர் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தமையும் தெரிய வந்துள்ளது. மேலும் இவர்கள் இலங்கையில் புலிகள் அமைப்பினரை மீண்டும் உயிர்ப்பிக்க செயற்பட்டார்கள் என்று இந்திய புலனாய்வு பிரிவு குற்றம் சுமத்தியுள்ள அதே நேரம் ஏற்கனவே இவர்கள் மீது ஜூலை 8 வழக்கு ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் இந்தியாவில் தவறுகளை செய்திருந்தால் இந்திய நீதிமன்றத்திலேயே அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும். இலங்கைக்கு அவர்களை அழைத்து வர வேண்டுமானால் ராஜதந்திர ரீதியில் செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். எனவே இது தொடர்பாக போலீஸ் மா அதிபரின் ஆலோசனையினை எதிர்பார்ப்பதாக போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணை தூதர் ராகேஷ் நட்ராஜ் ஜெயபாஸ்கரனுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று
இடம்பெற்றுள்ளது. யாழ் கோவில் வீதி நல்லூரில் அமைந்துள்ள அங்கஜன் ராமநாதனின் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது யாழ் மாவட்ட மக்கள் எதிர்கொள்ளும் தற்போதைய பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் இந்திய அரசு இலங்கை மக்களுக்கு ஆற்றி வரும் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்த அவர், நாட்டின் வறுமை மிகுந்த மாவட்டங்களில் யாழ் மாவட்டமும் உள்ளடங்கி இருப்பதை சுட்டிக்காட்டியதோடு மாவட்ட மக்களுக்கான தேவைகள் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலையில் மேலும் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தேர்தலை நடத்தினால் பொருளாதார நெருக்கடி மேலும் தீவிரமடையும் என அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு குறிப்பிட்ட அவர், கட்சி என்ற ரீதியில் தேர்தலுக்கு தயாராக உள்ளதாகவும், எனினும் நாடு என்ற ரீதியில் தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோமா என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், குறுகிய கால நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு செயற்படும் நிலைமை தற்போது கிடையாது எனவும் அவர் கூறினார். தற்போது வாழ்க்கை செலவுக்கு அமைய தேர்தல் ஒன்றை நடத்த குறைந்தது 20 பில்லியன் ரூபாவுக்கும் அதிக நிதி செலவாகும் என்பதை எதிர்கட்சியினர் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, இருப்பினும் தங்களின் குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக தேர்தலை நடத்துமாறு வலியுறுத்துகிறார்கள் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதேவேளை தேர்தலை நடத்துவதால் ஒன்றும் மாற்றியமடைய போவதில்லை என்றும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மகேந்திரா நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 125 வாகனங்கள் சம்பிரதாயபூர்வமாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லேயினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. அதன்படி பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எஸ் கேடிஆராய்ச்சி மற்றும் போலீஸ் மா அதிபர் சி டி விக்ரமரத்ன உட்பட அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் முன்னிலையில் பொது பாதுகாப்பு அமைச்சர் டினான் அலசிடம் கையளிக்கப்பட்டது. இந்த வாகனங்களில் இலங்கையின் சட்ட அமலாக்க முகவர் மற்றும் ஆயுதப்படைகளுக்கு 500 வாகனங்களை வழங்குவதற்கு திட்டமிடப்பட்ட முதல் தொகுதியாக இந்திய அரசாங்கத்தால் சில காலத்திற்கு முன்பு இலங்கைக்கு வழங்கப்பட்ட 100 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வரிசையின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகளோடு கூடிய இந்த வாகனங்கள் இலங்கையின் தேவைகளை நிவர்த்தி செய்யவும் மற்றும் நாடு முழுவதும் திறன்களை அதிகரிக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவும் இலங்கையும் பன்முக மற்றும் பலதுறை பங்காளித்துவத்தை அனுபவிக்கின்றன. அதன்படி அயல் நாட்டுக்கு முதலிடம் என்ற கொள்கைக்கு இணங்க இலங்கை மக்களுக்கு இந்திய அரசின் உதவி பல்வேறு வடிவங்களில் நீட்டிக்கப்படுகிறது. இதில் சலுகை கடன் வரிகளின் கீழ் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவது உட்பட தற்போதைய சூழ்நிலையிலும் இந்த உதவி தொடர்கின்றது. இன்று வரை ரயில்வே உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பெட்ரோலியம், உரங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் சுமார் 3.2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள கடன் வரிகள் இலங்கைக்கு நீடிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் உணவு, மருந்துகள், எரிபொருள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக பாரத ஸ்டேட் வங்கி மூலம் இலங்கைக்கு 1 பில்லியன் டாலர் சலுகை கடன் வசதி வழங்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கும் லியனகேவுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வரும் 2022 டிசம்பர் 31 முதல் மேலும் 1 வருட சேவை நீடிப்பினை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வழங்கியுள்ளார். லெப்டினன்ட் ஜெனரல் லியனகே இலங்கை ராணுவத்தின் 24வது தளபதியாக 2022 ஜூன் 1 முதல் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் நியமிக்கப்பட்டிருந்தார். இதேவேளை ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்திற்கு புதிய வேந்தர் இன்று நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி ஜோன் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் புதிய வேந்தராக ஓய்வு பெற்ற ஜெனரல் சாந்த கோட்டேகோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் கோட்டேகோடுவை 5 வருடங்களுக்கு நியமித்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது.